வணக்கம். டிஃபரன்ஷியல் கால்குலஸில் வந்து நம்ம ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு வந்து கர்வேச்சர் அப்படின்னா என்னென்னா, அதாவது ஒரு கர்வ் வந்து எந்த அளவுக்கு நமக்கு பெண்டாக இருக்குது அப்படின்றது பார்க்குறது தான் கர்வேச்சர். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சருக்கு தான் நமக்கு ஃபார்முலா இருக்குது. ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சருக்கான நொட்டேஷன் வந்து ரோ. ஓகேங்களா? ஸோ இங்கே பார்க்குறீங்களா, அதான் ரோ. ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து கார்டீசியன் ஃபார்ம். ஓகேங்களா? ஸோ கார்டீசியன் ஃபார்ம் கூட ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் பார்க்க போகிறோம். போலார் குவாடினேட்ஸும் இருக்குது. ஃபார்முலா பாருங்க, த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அட் அ பாயிண்ட் இஸ் ஸோ ரோ ஈக்குவல் டு 1 + y1² த ஹோல் பவர் 3/2 / y2. ஸோ y1 y2 அப்படின்றது ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் டெரிவேட்டிவ். ஓகேங்களா? ஸோ y1 = dy/dx அண்ட் y2 = d²y/dx². ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்ம்ல நம்ம எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா, dy/dx பார்த்தீங்கன்னா நாட் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி வரணும். அதாவது நமக்கு ப்ராப்ளம்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு கர்வ் கொடுத்துருவாங்க. ஒரு கர்வ் கொடுத்துட்டு ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த கர்வை வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணால் நமக்கு வந்து dy/dx கிடைக்கும். அந்த dy/dx நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த பாயிண்ட்டை வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ அந்த பாயிண்ட் சப்ஸ்டியூட் பண்ணும்போது dy/dx-க்கான வேல்யூ வந்து நாட் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி கிடைச்சதுன்னா நம்ம வந்து இந்த ஃபார்முல யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? dy/dx-ல அந்த பாயிண்ட் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது dy/dx-க்கான வேல்யூ வந்து ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி கிடைச்சது அப்படின்னா நம்ம வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இஃப் dy/dx இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி, ரோ ஈக்குவல் டு 1 + x1² த ஹோல் பவர் 3/2 / x2, வேர் x1 = dx/dy அண்ட் x2 = d²x/dy². ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு x அப்படின்றது வந்து டிபெண்டண்ட்டாக இருக்கும், y வந்து இன்டிபெண்டன்ட் வேரியபிளாக இருக்கும். ஓகேங்களா? இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு y டிபெண்டன்ட் வேரியபிளாக இருக்கும், x வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிளாக இருக்கும். ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும் நம்பரை. ஸோ மேக்ஸிமம் நமக்கு வந்து ப்ராப்ளம் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போடுற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஒரு ப்ராப்ளம் நம்ம பார்க்கலாம். ஃபைண்ட் தி ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அட் அ பாயிண்ட் a/4, a/4 டு த கர்வ் √x + √y = √a. ஸோ நமக்கு வந்து பாருங்கள், இந்த கர்வ் கொடுத்துருக்காங்க, அப்புறம் இந்த பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு நமக்கு ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. சொல்யூஷன் பார்க்கலாம். சொல்யூஷனில் பாருங்கள், கொடுத்துருக்குற கர்வ் ஈக்குவேஷன் அப்படி எழுதியிருக்கேன். இப்போ ஃபஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, டிஃபரன்ஷியேட் பண்ணணும் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஓகேங்களா? ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம √x-ஐ டிஃபரன்ஷியேட் பண்ண நமக்கு என்ன வரும், 1/2 √x கிடைக்கும். ஓகேங்களா? ப்ளஸ் √y-ஐ டிஃபரன்ஷியேட் பண்ண நமக்கு 1/2 √y, y-ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணால் dy/dx அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் √a வந்து கான்ஸ்டன்ட், நமக்கு 0 ஆகிடும். நம்ம இதிலேருந்து dy/dx-க்கான வேல்யூ கண்டுபிடிக்கணும். 1/2 √y dy/dx = இந்த 1/2 √x-ஐ வந்து நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா -1/2 √x கிடைக்கும். ஸோ இப்போ 1/2 1/2 நம்ம கேன்சல் ஆகிடும். இந்த √y-ஐ வந்து நம்ம ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போயிடலாம் இல்லைங்களா? இந்த √y-ஐ ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போயிட்டோம் அப்படின்னா நமக்கு dy/dx = -√y/√x அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா? இது வந்து இக்குவேஷன் 1 அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து நமக்கு அட் அ பாயிண்ட் கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா, a/4, a/4 கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த பாயிண்ட் வந்து நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். dy/dx கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், என்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்களோ அந்த பாயிண்ட் இந்த இடத்துல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேங்களா? பாயிண்ட் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா a/4, a/4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ எக்ஸ் ஒய் இடத்துல a/4, a/4 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே? ஸோ நம்ம இப்போ dy/dx வந்து √y/√x கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லைங்களா? ஸோ அப்போ எக்ஸ் இடத்துலையும் a/4 போடணும், ஒய் இடத்துலையும் a/4 போடணும். அப்போ நமக்கு என்ன வரும், √a/4 / √a/4 அப்படின்னு கிடைக்கும். அப்போ இந்த பாயிண்ட் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு வேல்யூ என்ன ஆகும், அந்த √a/4 √a/4 கேன்சல் ஆகிடும், -1 அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இது ஈக்குவேஷன் 2 அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே? இப்போ இப்போ பாருங்கள், dy/dx-க்கான வேல்யூ வந்து நமக்கு அந்த பாயிண்ட் சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் -1 கிடச்சிருக்கு. அப்போ நாட் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி. ஓகேங்களா? அப்போ dy/dx நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், அதாவது y1 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வந்து y2 கண்டுபிடிக்கணும். அதாவது இந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லைங்களா, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம 1 அப்படின்னு கொடுத்துருக்கோம் இல்லைங்களா நேமு, அந்த ஈக்குவேஷனை என்ன பண்ணணும், செகண்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு d²y/dx² கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அப்படி நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு u/v ஃபார்ம்ல இருக்கு இல்லைங்களா, அந்த ஃபார்ம்ல நம்ம யூஸ் பண்ணி டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இப்போ பாருங்கள், இதை வந்து அகெயின் டிஃபரன்ஷியேட் பண்ணணும் நம்ம. ஸோ அகெயின் டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நமக்கு என்ன வரும், d²y/dx² கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் வந்து நமக்கு டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் u/v இந்த ஃபார்மில் இருக்கும். ஸோ இந்த ஃபார்மில் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ v (du/dx) - u (dv/dx) / v². ஸோ அப்போ v வந்து நமக்கு என்ன, இங்கே √x இல்லைங்களா? ஸோ √x அப்படியே நம்ம போட்டுக்கலாம். இங்கே மைனஸ் இருக்குது, அதையும் நம்ம எழுதிக்கலாம். ஸோ மைனஸ் வந்து காமனாக நம்ம வெளியே வச்சுக்கலாம். ஓகேங்களா?
minus இங்க வந்து weak பதிலா root x எழுதியாச்சு இப்ப du by dx அதாவது root y நம்ம differentiate பண்ணனும் so root y differentiate பண்ணா 1 by 2 root y y differentiate பண்ண நமக்கு dy by dx அப்படினு கிடைக்கும் ஓகேங்களா so இப்ப minus அடுத்து ஃபார்முலால வந்து minus இருக்கு u அப்படியே வெச்சுக்கணும் இல்லீங்களா so u வந்து root y அப்படியே நம்ம போட்டுக்கலாம் dv by dx அதாவது இந்த root x differentiate பண்ணனும் அப்ப நமக்கு என்ன வரும் 1 by 2 root x அப்படினு கிடைக்கும் ஓகேங்களா so denominator ல v square அதாவது root x v வந்து என்னது root x இல்லீங்களா so அத square பண்ண நமக்கு என்ன வரும் root x the whole square வந்து நமக்கு x அப்படினு கிடைக்கும் ஓகேங்களா so இந்த minus வந்து ரெண்டு டம்க்குமே common ஓகேங்களா அப்ப d square y by dx square நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இப்ப அடுத்த ஸ்டெப்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படினா இந்த 1 by 2, 1 by 2 நம்ம காமனா வெளிய எடுத்துறலாம் சோ இதோட சேர்த்து நம்ம எழுதலாம் ஓகேங்களா d square y by dx square equal to minus of இந்த root x divided by root y dy by dx எழுதிக்கிறோம் minus root y divided by root x இந்த 1 by 2, 1 by 2 நம்ம பொதுவா வெளிய எடுத்துட்டு இங்க 2x அப்படினு எழுதலாம் இல்லீங்களா அந்த 2 இங்க நம்ம எழுதிக்கலாம் சோ மைனஸ் வந்து காமன் ஃபார் போத் தி டம்ஸ் ஓகேங்களா இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் அடுத்த ஸ்டெப்ல நமக்கு பாயிண்ட் கொடுத்திருந்தாங்கல a/4, a/4 அந்த பாயிண்டை நம்ம சப்ஸ்டிட் பண்ணனும் அதாவது x and y இடத்துல அந்த பாயிண்டை நம்ம சப்ஸ்டிட் பண்ணனும் ஓகேங்களா d2y/dx2 at the point a/4, a/4 which is equal to so minus of இப்போ பாத்தீங்கன்னா நம்ம x இடத்துல a/4 y இடத்துல a/4 போடணும் இல்லீங்களா சோ இங்க நம்ம போடும்போது நமக்கு என்ன ஆகும் பாருங்க √a/4 அப்படினு வரும் டினாமினேட்டர்லயும் நமக்கு என்ன வரும் √a/4 வரும் அப்ப இந்த ரெண்டு டம் நமக்கு கேன்சல் ஆயிட்டு இங்க என்னவா இருக்கும் 1 தான் இருக்கும் ஓகேங்களா சோ இந்த ரெண்டு டம் கேன்சல் ஆயிட்டு 1 வரும் இப்போ dy/dx கான வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா at the point a/4, a/4 dy/dx நம்ம கண்டுபிடிச்சோம் சோ அது என்ன வேல்யூவோ நம்ம இங்க சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம் dy/dx at the point a/4, a/4 வந்து -1 அப்படினு கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த வேல்யூவை நம்ம அந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா பாருங்க இப்போ dy/dx at the point a/4, a/4 நம்ம என்ன பண்ணிருக்கோம் -1 கண்டுபிடிச்சிருக்கோம் அத நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா சோ மைனஸ் இந்த இடத்துல நமக்கு என்ன வரும் பாருங்க அகைன் x and y க்கு நம்ம என்ன பண்ணனும் a/4 சப்ஸ்டிட் பண்ணனும் அப்ப நமக்கு என்ன வரும் √a/4 டிவைடட் பை √a/4 அப்ப ரெண்டுமே கேன்சல் ஆயிட்டு நமக்கு 1 தான் வர போகுது ஓகேங்களா சோ பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு டிவைடட் பை 2 இன்டூ x ஓட வேல்யூ என்னது நமக்கு a/4 x க்கு வந்து நம்ம a/4 சப்ஸ்டிட் பண்ணனும் சோ a/4 போட்டுக்கிறோம் ஓகேங்களா இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படியே எழுதியிருக்கேன் இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் பாருங்கள் நமக்கு 1 × -1 நமக்கு -1 அப்படின்னு வரும் ஸோ -1 வந்து -2 அப்படின்னு வரும் இல்லைங்களா ஸோ இங்கே ஆல்ரெடி நமக்கு ஒரு மைனஸ் இருக்குது அப்போ நமக்கு +2 கிடைக்கும் ஸோ இந்த நியூமரேட்டரில் 2 டினாமினேட்டர்லையும் 2 கேன்சல் ஆகிடும் கரெக்டாக ஸோ 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா இங்கே வந்து 1/ நம்ம இங்கே போட்டுக்கலாமா ஸோ நமக்கு வந்து இங்கே a/4 அப்படின்னு இருக்கும் இந்த a/4 நம்ம எப்படி எழுதலாம் 4/a எழுதலாம் இல்லைங்களா இந்த டினாமினேட்டருக்கும் டினாமினேட்டரில் இருக்கிற 4 வந்து நியூமரேட்டரில் எழுதிடலாம் இல்லைங்களா ஸோ 4/a அப்படின்னு நமக்கு கிடைக்கும் ஸோ இதுதான் d2y/dx2க்கான வேல்யூ 4/a கண்டுபிடிச்சிருக்கோம் அதாவது y2 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இப்போ நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் dy/dx கண்டுபிடிச்சிட்டோம் d2y/dx2 கண்டுபிடிச்சிட்டோம் அட் த பாயிண்ட் a/4, a/4 ஸோ ரெண்டுத்துக்குமே வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம் ஓகேங்களா இப்போ இதுக்கு வேணால் ஈக்குவேஷன் 3 அப்படி நேம் கொடுத்துக்கலாம் ஃபார்முலா பாருங்க ரோ ஈக்குவல் டு 1 + dy/dx த ஹோல் ஸ்கொயர் த ஹோல் பவர் 3/2 டிவைடட் பை d2y/dx2 ஓகேங்களா நம்ம என்ன பண்ணியிருக்கோம் dy/dx-க்கான வேல்யூ வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்க dy/dx அட் த பாயிண்ட் -1 கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லைங்களா இந்த -1 த ஹோல் ஸ்கொயர் நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்போ -1 த ஹோல் ஸ்கொயர் நமக்கு +1 தான் வரப்போகுது ஓகேங்களா இப்போ d2y/dx2க்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அட் த பாயிண்ட் 4/a அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம் வேல்யூ ஸோ அந்த வேல்யூ நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும் ஓகேங்களா அப்போ நமக்கு என்ன வரும் 1 + 1 த ஹோல் பவர் 3/2 டிவைட் பை 4/a அப்படின்னு கிடைக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும் ஸோ ரோ ஈக்குவல் டு 2/3/2 டிவைடட் பை 4 இந்த டினாமினேட்டருக்கு டினாமினேட்டரில் இருக்கிற ஏவை நம்ம என்ன பண்ணலாம் நியூமரேட்டரில் எழுதலாம் ஓகேங்களா இன்டூ ஏன்னு எழுதிக்கலாம் ஸோ இப்போ 2/3/2 நம்ம எப்படி எழுதலாம் 2√2 எழுதலாம் இல்லைங்களா டிவைடட் பை 4 இன்டூ ஏ ஸோ இட்ஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே வந்து கேன்சல் ஆகுமா ஸோ அப்புறம் இந்த 2 இந்த √2 நம்ம கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் a/√2 அப்படின்னு கிடைக்கும் கரெக்டா 2 4 நம்ம கேன்சல் பண்ணுறோம் 2 கிடைக்குது இந்த 2 இந்த √2 நம்ம கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே 1 வந்துடும் இங்கே வந்து √2 இருக்கும் ஸோ a/√2 அப்படின்னு கிடைக்கும் ஓகேங்களா ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ரோ ஈக்குவல் டு a/√2 இதான் நம்மளுடைய சொல்யூஷன்
So in the problem purinjirukum nambara indha video pudichirundha like pannunga friends ku thevaipadudhu appadina share pannunga indha maari nariya videos venum appadina channel subscribe pannikonga kudave bell button click panni all appadina option select pannikonga appo da notifications varum na podra endha video miss panna paaka mudiyum. Thank you for watching.